இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் சொன்னாங்க, என்றைக்குமே நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் அனுபவ பாடமாக இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு ஒரு காய்கறி எல்லா காய்கறிலையும் ஒவ்வொரு கிலோ எடுத்துகிட்டு வரணும்னு. அப்போ எல்லா காய்கறியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கிலோ எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு டே ஆச்சு, அதுக்கப்புறம் டீச்சர் அதை கொண்டு போய் போட்டலாமா, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். செகண்ட் டே ஆச்சு, தேர்ட் டே ஆச்சு, ஃபோர்த்து டே, அதில் பாதி பேர் அந்த காய்கறியை தூக்கி வீசிட்டாங்க. ஃபிஃப்த்து டே, சிக்ஸ்த்து டே, செவன்த்து டே இருக்கும்போது கொஞ்சம் பேர் அதை வச்சுருந்தா, திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அந்த டீச்சர் கேட்குறாங்க, எங்கே உங்களுடைய காய்கறி? கிளாஸில் யாருமே கையில் எடுத்துக்கல. என்ன அப்படின்னா, இல்லை டீச்சர், அந்த காய்கறியாக அழுகி போயிடுத்து, அதனால் நான் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தேன், அதை கிளாஸில் கொண்டு வர முடியல, அது வந்தோடனே நான் தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது டீச்சர் சொன்னாங்களா, ஏன் அதை வச்சுருக்க வேண்டியதான், அதான் அழுகி போயிடுத்து, அதை எதுக்கு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா. அப்போது நம்ம மனிதர்களுடைய எண்ணத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கஷ்டமான விஷயங்களும் அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் நம்ம எப்போவுமே தூக்கி வச்சுட்டு இருக்கோம். அது தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசில் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம், மனசில் குழப்பங்கள் வச்சுட்டு இருக்கோம், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கோம். என்றைக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்டேருந்து போக்குறோமோ, என்றைக்கு இந்த அழுக்கான விஷயங்கள் நம்மகிட்டருந்து போகிறதோ, நல்லது தேடி வரும், நல்லது கூடி வரும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு. ஆமாம், அதனால தான் நம்மளுக்கு ஞாபக சக்தி சரியாக இருக்கிறது இல்லை, படிப்பில் கவனம் செலுத்துறது கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. பல சிந்தனைகள் இருக்கும்போது இந்த சிந்தனைகள் நம்மளுக்குள்ளேருந்து விட்டு போயிடுறது. அதனால் இதே சிந்தனையாக இருந்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொண்டு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.